ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோண அகாடமி. ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஓகேங்களா? அப்போ தென்னிந்திய புரட்சிகள் எல்லாமே நம்ம மக்கள் புரட்சியில் பார்த்தியாச்சு சில விஷயங்கள். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம் வாங்க. ஓகே, பாருங்கள், ஆங்கிலேயர்களும் ஃப்ரெஞ்சுக்காரர்களும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டை பிடிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க. நம்ம நாட்டை பிடிச்சிருந்தோம், அங்கேருந்து வரி வசூல் பண்ணிடணும். வரி வசூல் பண்ணி என்ன பண்ணிடணும், அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நாட்டை வளமாக பார்த்துக்கணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் அதை முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து தான் எதிர்ப்பு ஆரம்பிக்குது. யார்கிட்டருந்து பார்த்தீங்கன்னா, புலித்தேவர் அப்படின்றவர்கிட்ட தான் ஆரம்பிச்சிது. நம்ம சொல்லியிருப்போம் என்னென்னா, ஆங்கிலேயத்த முதல் வீரர் யாருன்னா புலித்தேவர் தான். அவரை தொடர்ந்து தான் யார் வந்திருப்பாங்க பாருங்கள், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்ற தமிழகத்தில் பகுதியில் ஆட்சி புரிந்தவர்கள் என்ன பண்ணாங்க, அவரை தொடர்ந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 1806 வேலூர் புரட்சிக்கு இதுதான் வந்து எடுத்து சென்றது ஒரு குறிப்பும் குறிப்பிடப்படுது. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ பாளையங்கள்லாம் என்ன, பாளையக்காரர்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன். பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவத்தையோ அல்லது சிற்றரசியோ குறிக்கிறது தான் பாளையம். ஓகேங்களா? ஒரு பகுதியோ ஒரு இராணுவத்தையோ சிற்றரசியோ குறிப்பது பாளையம்ன்றாங்க. பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எப்படி அழைச்சான்னு பார்த்தீங்கன்னா, போலிகார்ஸ்ன்று அழைச்சிருக்காங்க. அப்போ போலிகார்னா தமிழ் சொல்லு இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. இதுதான் இந்த இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ போலிகாசுன்னு சொல்லிட்டு யார் பாளையக்காரர்கள் அழைச்சாங்க பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள். ஓகேங்களா? அப்போ இந்த பாளையக்காரர்கள் முறை எங்கே சார் தோன்றிருக்கும், எந்த அரசரால் தோற்று வைக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, வாரங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் பக்கத்தில் அந்த கர்நாடகா சைடில் வாரங்கல்னு ஒரு பகுதி இருக்கும். அங்கே அந்த இடத்துல பிரதாபருத்திரன் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு. அவர் வந்து காக்கத்திய அரசர். அவர் தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, என்னால் ஃபுல்லாக நிர்வகிக்க முடியல, நான் சிறு சிறு பாளையங்களாக வச்சுக்கிறேன், அந்த பாளையங்களை வச்சு நான் என்ன பண்ணிடுறேன் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசு சேர்ந்த கிருஷ்ணதேவராயரால் மதுரைக்கு ஒரு நாயக்கர் அனுப்புகிறாங்க. அவர் தான் யார், விஸ்வநாத நாயக்கர். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 1527 மதுரையை கைப்பற்றி என்ன சொல் மதுரையை அமைச்சராகி அப்படியே என்ன சொல்கிறாரு, பாளையக்காரி முறையை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துகிறார். அப்போது தமிழ்நாட்டில் மொத்தம் பாளைய எத்தனை பாளையங்கள் இருந்துச்சுன்னா, 72 பாளையங்கள் இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ ரெண்டு விஷயம் இருந்ததுல, வாரங்கல் பகுதி செய்த பிரதாபம் தான் பாளையக்கார முறையை அறிமுகம் செய்தார். தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்தவர் யார்னா, விஸ்வநாத நாயக்கர். ஓகேங்களா? இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டில் பாளையங்கள் மொத்தம் எத்தனை பாளையங்களாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 72 பாளையங்கள். சரிங்களா? அடுத்தது, பாளையக்காரர்களால் வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது. ஓகேங்களா? இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே தன்னிச்சையாக செயல்படுறாங்க. எந்த யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் இருந்தாங்க. அரசருக்கு கப்பம் கட்டுறோம் அது மட்டும்தான். அப்புறங்க இதை கொடுத்துறாங்க, காவல் காக்கும் கடமை படி காவல் என்று அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அப்படி நோட்ஸ் எடுத்துங்க போகலாம். காவல் காக்கும் கடமை படி காவல் என்றும் அடுத்து என்ன சொல்கிறாங்க, அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் நாயக்கர்கள் ஆட்சி என்ன பண்ணுறாங்க, அதிகாரத்தை தக்க வைத்துக்குள்ள என்ன பண்ணுறாங்க, பாளையக்காரர்கள் போவாங்க. திடீர்னு நாயக்கர்களுக்கு எதனா பிரச்சனை, யார் போய் உதவி பண்ணுவாங்க, இந்த பாளையக்காரர்கள் போய் உதவி பண்ணுறதா சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ மேற்கு பாளையம், கிழக்கு பாளையங்கள், மொத்தம் 72 பாளையங்கள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிழக்கில் அமையப்பட்ட பாளையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தூர், நாகல்லபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி ஆகியவை என்ன பண்ணியிருக்காங்க, கிழக்கிலும் மேற்கில் அமையப்பட்ட பாளையங்கள் பாருங்கள், ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் ஆகியவை. ஓகேங்களா? சிங்கம்பட்டிக்காரன் ஊருக்குள்ளே வந்துட்டான்டோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா, என்ன படம், சீமராஜா, அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த இடத்துல இருந்திருக்கு. சரிங்களா? அப்போது மேற்கு பாளையம், கிழக்கு பாளையங்கள் பிரிக்கப்பட்டு மொத்தம் 72 பாளையங்களாக இருந்திருக்கு. ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாளையக்காரர்களின் புரட்சியில் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்கணும் பாருங்க பார்த்தீங்கன்னா, புலித்தேவர் தாங்க. புலித்தேவர் ஒரு நல்ல ஒரு அரசர்னு சொல்லலாம், நல்ல இடத்துல ஆட்சி பண்ணிட்டு வந்தவனு சொல்லலாம். இந்த லைன் பாருங்கள், கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனி படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1757 மாபுஸ்கான் யாருனா, ஆற்காடு நவாபின் சகோதரர் தான் மாபுஸ்கான், திருநெல்வேலிக்கு போகிறார். திருநெல்வேலிக்கு போனவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே மதுரையை எழுதி கைப்பற்றுறாரு. ஓகேங்களா? மதுரையை கைப்பற்றின உடனே பக்கத்துலேயே இருக்குது, என்னடா புலித்தேவர் நெற்கட்டும் செவல் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு, அவன் நம்மக்கிட்ட மடிக்க அடங்கவே மாட்டானே, அவனை நம்ம எப்படியாச்சும் அவன் நம்ம கையில் கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு புலித்தேவரை அடக்க என்ன பண்ணுறாரு, நீ என்கிட்ட அடங்கி வேணும்னு சொல்லிட்டு கர்னல் ஹெரான் கேட்குறாரு. ஆனால் பெரிய செல்வாக்கு வச்சுருக்காரு புலித்தேவர். எங்கே அந்த நெற்கட்டும் செவல், மேற்கு பாளையத்தில் நெற்கட்டும் செவல் பகுதியில் பெரிய செல்வாக்கும்
நிறைய போர்க்களையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனால் இந்த கர்னல் இரான் மதுரையிலேயே நிறைய படைகளை என்ன பண்ணுறாரு, பீரங்கி தோட்டாக்கள் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுறாரு. படை வீரர்களுக்கு ஊதியம் கொடுக்கல, என்ன பண்ணுறாரு, படை வீரர்கள் நானும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த காரணத்தால் என்ன பண்ணிடுறாரு பார்த்தீங்கன்னா, பின்வாங்கிடுறாரு. ஓகேவா, இதுக்கப்புறம் நான் புலிதேவர் தாக்கல்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுறாரு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பாருங்கள், இவர் நவாப் சந்தாஸ் அடுத்த லைன் பாருங்கள், நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த முக்கியமானவர்த்த மியானா முடிமையா நபிகான் கட்டாக் என்றும் மூன்று பத்தானி அதிகாரிகள், பத்தானி தீரங்களா ஆளுநர்கள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்தனர். ஓகேங்களா, அவர்கள் ஆற்காடு நவாப்பான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையங்களோடு ஆதரவளித்தனர். ஆற்காடு நவாப்க்கு என்ன பண்ணுறாங்க, மேற்கு பாளையத்துக்கு ஆதரவளிக்கிறாங்க. ஓகேங்களா, அட் த சேம் டைம் புலித்தேவர்களுக்கு நட்புறவாக ஏற்படுத்தினர். புலித்தேவருக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பிரச்சனைனாலும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயரை நான் எதுக்கு ரெடி நீவா, எத்தனை பேர் வந்தாலும் எக்ஸாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டும் இருந்தாங்க. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி கூட ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பாளையக்கூர கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு புலித்தேவர் என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு உருவாக்குறாரு. அதில் பாருங்கள், சிவகிரி பாளையக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, மரவர் பாளையங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இக்கூட்டமைப்பில் இணையில. ஓகேங்களா, மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்கள் ஆதரவை பெற்றனர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு நம்மளாலே உதவ மாட்டோம், ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு என்ன பண்ணுறான், டக்குன்னு போய் உதவிடுறான். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், புலித்தேவர் மைசூர் ஐதர் அலி மற்றும் ஃப்ரெஞ்சுக்காரர்களது ஆதரவினை பெற முயன்றார். ஓகேங்களா, உண்மையாங்க. அப்போ ஹைதர் அலி மைசூர் போர் நடந்துட்டுருக்கும், மைசூர் ஆங்கிலோ மைசூர் போர்னு சொல்லுவாங்க, அது நடந்துட்டுருக்கும். ஹைதர் அலியும் போய் கேட்பாங்க, ஆனால் வேலைக்கு ஆகலன்றவங்க, ஃப்ரெஞ்சுக்காரர்களும் மாட்டேன்றவங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மராத்தியர்களோடு கடுமையான போர் யார் பண்ணிகிட்டு இருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி பண்ணிகிட்டு இருப்பார். ஓகேங்களா, மராத்தியர்களும் பிரச்சனை வந்துட்டுருக்கோம், அதனால் அவர் போர் புரிஞ்சதால் இந்த இடத்துல இவருக்கு உதவ முடியலை. ஓகேங்களா, ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் சும்மா இல்லை, என்னடா எப்படி இருந்தாலும் நான் புலித்தேவர் என்ன பண்ணணும், ஒடுக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் இருக்காங்க. அந்த இடம் தான் களக்காடு போர். ஓகேங்களா, களக்காடு போரில் கம்பெனி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 சிப்பாய்களோடு ஒரு 600 படை வீரர்களை மாபுஸ்கானுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த நீ போய் அந்த புலித்தேவரை கொண்டுட்டு சீக்கிரமாக அந்த பகுதியை கைப்பற்றிட்டு வான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஆனால் மாபுஸ்கான் களக்காடு பகுதிகளை படைகளை நிலைநிறுத்தும் முன்பாகவே இந்த இடத்துல திருவாங்கூரில் சேர்ந்த ஒரு மன்னர் 2000 வீரர்களை புலித்தேவருக்கு அனுப்பிச்சிடுறான். நீ கம்பெனி என்ன தான் படைகள் அமைச்சாலும் அப்புறம் 600 ப்ளஸ் ஒரு 1600 படை வீரர்கள் தான், ஆனால் புலித்தேவருக்கு பாருங்கள் 2000 படை வீரர்களை திருவாங்கூர் மன்னர் கொடுத்துட்றாரு. அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, புலித்தேவர்கிட்ட அதிகமான படைகள் சேர்ந்துது. அப்போது இந்த போரில் களக்காடு நடைபெற்ற போரில் மாபுஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டு புலித்தேவர் வெற்றி வாகையை சூடுகிறார். அப்போ என்ன பண்ணிடுறாங்க பாருங்கள், புலித்தேவர் வெற்றி பெறுறார் முதல் போரில். பாருங்கள், கர்னல் இரான் வரா நான் போர் புரியலன்னு சொல்லிட்டு போயிடுறான், மாபுஸ்கான் வரான் அவனை என்ன பண்ணிடுறான், களக்காடு போரில் தோத்துட்டு போயிடுறான். ஆனால் எப்பவுமே ஆங்கிலேயர்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்க, தோத்துட்டு போயிட்டுனா ரிட்டன் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து திருப்பி அவனை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் திருப்பி வரான் யூசப் கான் புலித்தேவர். ஓகேங்களா, இதில் தான் பெரிய பிரச்சனை என்னென்னா, புலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையங்கள் எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர்கள் நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இப்போ எப்படியும் புலித்தேவர் என்ன பண்ணிட்டாரு, ஓகே நான் ரெடி, நான் இதுக்கப்புறம் தைரியமாக செயல்படுவேன் சொல்லிட்டு இறங்கிட்டேன். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு கோபம் வந்துடும், எனக்கு கப்பமும் கட்ட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், உனக்கு எப்படி நான் விட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக நான் வந்து ஒன்று அட்டாக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ தான் சின்ன சின்ன பிரச்சனை வருதுங்க. இதுதான் பாருங்கள், திருவாங்கூர் மன்னரின் ஆதரவோடு 1756 முதல் 1763 வரையிலான காலத்தில் புலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாப் அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டிருந்தனர். ஓகேங்களா, அவங்க எல்லாமே நவாப் இதுக்கு தான் முழு நோக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. கம்பெனியால் அனுப்பப்பட்ட யூசப் கான், ஓகேங்களா, அவன் கான் சாஹிப் என்று தமது மத மாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்று அழைக்கப்பட்டவருங்க. இவர் தாங்க அந்த மருதநாயகம், நம்ம கமல்ஹாசன் கூட இப்போ மருதநாயகம்னு ஒரு படம் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டுருக்காரு. அந்த மருதநாயகமும் இதன மருதநாயகமும் ஒன்றான்னு தெரியல, ரிலீஸ் ஆகிட்டு போகிறது தெரியும். சரிங்களா, ஓகே, அப்போது மருதநாயகம் மத மாற்றம் செய்யப்படுறாரு. திருச்சிராப்பள்ளியில் இருந்து தான் எதிர்த்து பெரும் பீரங்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் வந்து சேரும் வரை புலித்தேவர் மீது தாக்குதல் தொடுக்க ஆயத்தமாகவில்லை. ஓகேங்களா, எனக்கு வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு புறம் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சு படைகளும் ஐதரையும் யாரோட சேர்ந்து போட்டுருக்காங்க, மராத்தியோட சேர்ந்து போட்டுருக்காங்க, ஆங்கிலேயர்கள் போரில் ஈடுபட்டு இருந்தாங்க, யாருக்கு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா
அவங்களும் பீரங்கி படைகளை இங்களுக்கு யூசப் கான் கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் 1768 தான் என்ன பண்ணுது, 1760 தான் என்ன வந்து சேருதுன்னா பீரங்கி படைகள் வந்து யூசப் கான் கிட்ட சேருது. அப்போ யூசப் கான் கிட்ட பீரங்கி படைகள் வந்துட்டா சும்மா இருப்பாரா நம்பால்? யூசப் கான் நெற்கட்டும் சேவல் பகுதியை கோட்டையை முற்றுகையிட்டு நடத்திய தாக்குதலில் 2 மாதங்கள் அப்படியே கிட்டத்தட்ட கோட்டையை சிரமம் பண்ணிட்டாங்க. இந்த வடிவேல் கம்பெனி தான் மைக் டெஸ்டிங் 1 2 3 கோட்டையில் எல்லாமே வச்சிட்டிங்களா, எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா, நான் சொல்கிறப்ப அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த எடுக்கிறாங்க. அப்போ 1761 மே 16 இதில் புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய அவங்க எல்லாமே யார் கைப்பற்றுறாங்க, யூசப் கான் கட்டுப்பாட்டில் வந்தது. காரணம் என்ன, பீரங்கி படைகள் மட்டும்தான். பீரங்கி படைகள்னா இவரால் என்ன பண்ணிருக்க முடியாது, நம்ம கிட்ட ஜெயிச்சிருக்கவே முடியாதுங்க சரிங்களா. அப்புறங்க அதுக்கப்புறம் இதற்கிடையே பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களின் முக்கியத்துவத்தை முழுவதுமாக குறைத்தனர். அப்போ பிரெஞ்சுக்காரர்கள் ஒன்றுமே இல்லை, ஏன்னா நான் பாண்டிச்சேரியை கைப்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஓகேங்களா. அப்போ எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்களோட உதவி நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சுது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, இதன் விளைவாக பிரெஞ்சுக்காரர்கள் உதவி கிடைக்காது என்று உணர்ந்த பாளையக்காரர்கள் ஒற்றுமை உடைய துவங்கியது. இதையடுத்து திருவாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை மற்றும் சுரண்டை ஆகிய பகுதிகள் எதிரணியருக்கு தங்கள் ஆதரவை அளிக்க தொடங்கின. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எப்படியும் நமக்கு ஆதரவு கிடைக்காது, நம்ம ஆங்கிலேயர்கிட்டே போய் சரணடைச்சிருவோம், அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்ச நாள்லாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போயிடுறாங்க ஓகே. அடுத்தது, கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்திய யூசப் கான், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணிடுறாருன்னா, நீ கம்பெனிக்கே சொல்லலை ஆனால் என்ன பண்ணுற, நீ போய் ஸ்ட்ரீட்டாக பேச்சுவார்த்தை நடத்துற, எப்படி நடத்தலாம், எனக்கு கேட்டு தான் நடத்தணும்னு சொல்லிட்டு நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்படுகிறார். ஆக்சுவலாக இவன் பண்ணது பாருங்க, நல்ல விஷயம் தான் பண்ணான், பட் ஆனால் கம்பெனிக்கு ஒரு விஷயத்த சொல்லாமல் பண்ண ஒரே காரணத்தால் நம்பிக்கை துரோகம் போட்டு தூக்கில் போட்டுட்டாங்க சரிங்களா. அடுத்தது, புலித்தேவரின் வீழ்ச்சி ஓகேங்களா. இதுதாங்க ரொம்ப, இப்போ கான் சாஹிப் என்ற யூசப் கான் இறந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, புலித்தேவர் திரும்பி வராரு, அவன் தான் இறந்துட்டானே, இதுக்கப்புறம் அவன் பீரங்கி படையாச்சு எதாச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு திருப்பியும். மீண்டும் அந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க சரிங்களா, எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது. எப்போனா 1764 நெற்கட்டும் செவ்வல் மீண்டும் கைப்பற்றினார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. கைப்பற்றி எனினும் கேப்டன் கேம்பல் என்பவரால் திருப்பி என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு தோற்கடிக்கப்பட்டு தப்பி சென்று நாடியிலிருந்து காலமானார்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடுது பார்த்தீங்கன்னா, அவரை கைது பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, போகிற இடத்துல என்ன பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி கடைசி வரைக்கும் இருந்துன்னு சொல்கிறாங்க சில பேர், சில பேர் குறிப்பில் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கடைசியாக அவர் திக்குத்தர மாதிரி உயிரிழந்தது தான் குறிப்புகளில் இருக்குது சரிங்களா. இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்டி வீரன். ஒண்டி வீரன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ஒண்டி வீரன் இருக்கார் பார்த்தீங்களா, படை புலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமை ஏற்றிருந்தார் ஓகேங்களா. அவர் தான் ஒரு படைத்தேவர் இருந்திருக்காரு. இவருக்கு ஏன் சார் ஒண்டி வீரன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு போரில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கை துண்டிக்கப்பட்டுருமா, அந்த கை துண்டிக்கப்பட்டது ரொம்ப புலித்தேவர் வருந்துருவாராம். ஆனால் ஒண்டி வீரன் என்ன பண்ணுவோன்னா, எதிரியின் கோட்டைக்குள் நுழையவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி தனக்கு என்னால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு கையால் சண்டை போட்டு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆதிக்கத்தை நிறுத்தினார் என்று கூறப்படுது. அதனால தான் இவருக்கு என்ன படுது, புலித்தேவராலும் பல பேராலும் ஒண்டி வீரன் என்று அழைக்கப்பட்டார். அப்போ ஒண்டி வீரன் யாருடைய படைத்தளபதியாக இருந்தார்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, புலித்தேவரின் படைத்தளபதியாக இருந்தார் என்ற கூற்று தான் நிஜம் சரிங்களா. அடுத்தது, வேலு நாச்சியார் காலம். நம்ம வேலு நாச்சியாரை பற்றி நிறைய சொல்லலாம், சொல்லிட்டே போனால் பாருங்க, வேலு நாச்சியார் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 அரச குடும்பத்தில் பிறந்த ஒரே பெண் அவங்க தாங்க. அடுத்த வாரிசே இல்லை, ஏன்னா பெண் வாரிசாக இருக்கிறதால தான் பெண் இருந்த பெண் மட்டும் இருந்ததால் அவங்க தான் அரசின்னு சொல்லியிருந்தாங்க சில இடத்துல. இவங்க பாருங்கள், வளரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர்க்கருவிகளை கையாளுவதிலும் பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். ஏன்னா அரசனே இல்லைன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பாருங்கள், ஆங்கிலம், பிரான்ஸ், உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றிருந்தோடு குதிரை ஏறுதலிலும் திறமையானவர் இருந்தார். இதில் ஒரு லைன் பாருங்களேன், ஆங்கிலம், பிரான்ஸ், உருது போன்ற மொழிகள் மட்டும்தான் அவங்க வல்லமை பெற்றிருந்தார், இந்தி தெரியாது போடா, புரியுதுங்களா. இந்த இடத்துல இந்தி அவங்க கற்றுக்கல சரிங்களா. அந்த மற்ற 3 மொழிகளும் கற்றுக்க, தமிழ், ஆங்கிலம், பிரான்ஸ், உருது, இதெல்லாம் ஏன் கற்றுக்கினார்னு பார்த்தீங்கன்னா, போரிடும் போது அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கல்ல அவங்கக்கிட்ட பேசுறதுக்காகவே இவங்க நிறைய கற்றுட்டு இருந்தாங்க ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்கள்.
பதினாறு வயதில் வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னரான, ரொம்ப ரொம்ப பண்ணுங்க, பதினாறு வயதில் வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண்மகளையும் பெற்றிருக்கிறாரு. அப்போ வெள்ளச்சி நாச்சியார் யார் பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியாருடைய பெண், ஓகேங்களா, பெண் குழந்தை. அடுத்து 1772 நடந்த ஆற்காடு நவாப்பினும் லெப்டினன்ட் கர்னல் பான் மேஜர் தலைமையிலான கம்பெனி படைகளையும் இணைந்து காளையர்கோவில் அரண்மனையை தாக்கினர், ஓகேங்களா. என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அந்த முத்துவடுகநாதரை தாக்குறாங்க. முத்துவடுகநாதர் இப்போரில் மரணத்தை தழுவுறாருங்க. இந்த மரணம் அடைஞ்ச உடனே எங்கே போயிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியருக்கு ஒன்றும் புரியல. வெள்ளச்சி நாச்சியார் தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் பகுதியில் கோபால நாயக்கர் பாதுகாப்பு கிட்ட போய் நின்றுறாங்க. என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, இந்த நான் என்ன கிட்டத்தட்ட என்னுடைய அப்பா தஸ்மீன் என்னுடைய கணவரை இழந்துட்டேன், நாட்டை இழந்துட்டேன், இப்போது நான் தப்பிச்சு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கோபால நாயக்கர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஓகே நான் உனக்கு அடைக்கலம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. கிட்டத்தட்ட பாருங்கள், 8 ஆண்டுகள், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. எத்தனை ஆண்டுகள்ங்க, 8 ஆண்டுகள். போர் நடந்தது 1772, 8 ஆண்டுகள் கோபால நாயக்கரின் பாதுகாப்புக்காக இருந்தார். இது டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி, ஓகேங்களா. அப்போ 8 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல இருந்திருக்காங்க, சரிங்களா. அடுத்து மறைஞ்சு வாழ்ந்த சிங்கம் எப்பவுமே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கூட்டத்தை உருவாக்கும். கூட்டத்தை உருவாக்கி என்ன பண்ணுவோம், பெரிய போர் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். வேலு நாச்சியார் பாருங்களேன், மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலு நாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டும் இல்லாமல் ஹைதரலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். ஹைதரலி கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. ஆனால் வேலு நாச்சியாரின் சார்பில் ஹைதரலிக்கும் தலவாய் இராணுவ தலைவர் தண்டாவராயனார் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலப்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பப்படும் என்று அனுப்பும்படி அவரிடம் கோரினார்கள் வேலு நாச்சியார், ஓகேங்களா. இப்போ தெரிஞ்சுங்களா ஏன் அந்த மொழியை கற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், வேலு நாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனிகளோடு இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சொல்லும் போது ஆங்கிலேயரை தீவிரமாக மோது இவங்க தான் மோதுறாங்கன்னு சொல்லிட்டு ஹைதரலிக்கு புரியுது. ஓகே, ஹைதரலிக்கு இந்த இவ்வளோ இவ்வளோ பிரச்சனையை ஒரு பெண்ணால் மோத முடியுதுன்னு சொல்லிட்டு கேட்ட ஹைதரலி, ஓகே, திண்டுக்கல் கோட்டையை படைத்தலைவரான சையதிடம் அவருக்கு வேண்டிய உதவியை வழங்குமாறு ஆணையிடுறாரு. எடுத்துக்கோ, 5000 காலைப்படை 5000 குதிரைப்படையை நீ வச்சுக்கோ, நீ ஆங்கிலேயர் எப்படின்னா பண்ணுக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்த இடம் தான் ஒரு சின்ன பிரச்சனை வருதுங்க. வேலு நாச்சியார் பிரிட்டிஷ் ஆயுதங்களை குவிக்கப்படும் இடத்தை என்ன பண்ணிடுறாங்க, உளவாயுதம் மூலமாக கண்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆயுதம் இருக்கக்கூடாது இல்லை, ஆனால் நமக்கு என்ன வந்தாகணும், ஆயுதம் வேணும். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கோபால நாயக்கர் மற்றும் ஹைதரலியின் இராணுவ உதவியோடு சிவகங்கையை மீண்டும் மீட்கிறார். அப்போது இராணுவ உதவியோடு சிவகங்கையை மீட்ட ஆண்டுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1780. இது ஏன்னா கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் யார்கிட்ட இருக்காங்க, கோபால நாயக்கர்கிட்ட இருக்காங்க. 1780 தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சிவகங்கையை மீட்கிறாங்க, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்திய நாட்டில் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமையை அவருக்கே உரியதானதாக இருந்தது, சரிங்களா. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, இந்த இடத்துல பாருங்கள், இந்த லைன் மட்டும் பாருங்களேன். வேலு நாச்சியார் தன நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி உடையாள். அப்போ குயிலி உடையாள்ன்றது வெவ்வேறு, ஒரே பேர் கிடையாது. குயிலின்றது வேறு, உடையாள்ன்றது வேறு. இந்த குயிலிக்கும் உடையாளுக்கும் என்ன சார் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, உடையாள் வந்து ஒரு ஒற்றர் தாங்க. ஏதாச்சும் ஒரு நியூஸ்னால் நான் வந்து கேட்டுன்னு வந்து சொல்கிறேன், ஒரு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் குயிலி என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு படைப்பிரிவே என்ன பண்ணுறாங்க, நான் எடுத்துக்கிறேன், நான் எடுத்துகிட்டு தற்கொலை படை தாக்குதல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கையில் உடம்பு முழுக்க எண்ணெயை பூசிக்கிட்டு கையில் ஒரு தீபத்தை ஏந்திக்கிட்டு செவில் மேரம் நடந்துட்டு போய் ஆங்கிலேயருடைய படை அந்த ஆயுத கிடங்களை குதிச்சிருவாங்க. அந்த குதித்த உடனே குயிலி மரணம் அடையிறது இல்லாமல் அந்த ஆயுத கிடங்கு முழுவதும் அழிக்கப்படும். இதுவே மிகப்பெரிய வெற்றியாக இவங்களுக்கு கிடைக்குது, ஓகேங்களா. அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், குயிலி தன்னைக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு 1830 அப்படியே பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் அனைத்து தளவாளங்களையும் அழித்தார். இதுதான் முதல் தற்கொலை படை பெண் யாருன்னு கேட்டாங்கன்னா குயிலி தான், ஓகேங்களா. உடையால் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றராக மட்டும்தான் செயல்பட்டதாக குறிப்புகள் கூறப்படுது, சரிங்களா. இவங்களுக்கு அப்புறம் யார் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன். நல்லா மீச ரொம்ப முறுக்கின்னு கம்பீரமான நடையோடு இருக்கிறவர் தான் யார், வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி நீங்கள் சொல்லணும்னா, ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் இறப்பிற்கு பிறகு நல்லா இருந்துங்க, பஞ்சலகுரட்சி ஆண்ட ஜெகவீர பாண்டிய மன்னனுக்கு இறந்த பிறகு இவர் 31வது வயசில் என்ன பண்ணுறார் பார்த்தீங்கன்னா, பொறுப்பேற்கிறார். இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பேற்றுக் கொள்கிறார், ஓகேங்களா. இவருக்கு நிறைய பிரச்சனை வருங்க. இவர் ஆட்சி பண்ணுற காலத்தில் நிறைய பஞ்சங்கள் நிறைய விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஜாக்சன், அவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜாக்சன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இவர் டார்ச்சர் பண்ணுவார், எனக்கு நீ காசு கொடுத்தே ஆகணும், வரி கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. இதில் பாருங்கள்,
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரி வசூலி இங்கே பாருங்கள், கர்நாடகா வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டது. வரி வசூலிக்கப்பட்ட வரியில் ஆறில் ஒரு பங்கு நவாப்பிற்கும் அவர் குடும்ப பராமரிப்பிற்கு என ஒதுக்கப்படும். நவாப்புக்கு பாருங்கள் ஆறில் ஒரு பங்கு, ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், இவ்வாறு பாஞ்சால் வச்சிருந்து வரி வசூல் உரிமையை கம்பெனி பெற்றார்கள். கம்பெனி என்ன பண்ணோம், வரி வசூல் பண்ணிவிட்டு ஆறில் ஒரு பங்கு நவாப்பு குத்துறோம், மீதி அஞ்சு பங்கு யார் எடுத்துப்பாங்க, கம்பெனி எடுத்துப்பாங்க, சரிங்களா? அதனால் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, என்னடா நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன், 6 ரூபா அவன் வாங்கிக்கிறான், 6 ரூபாயில் 5 ரூபா கம்பெனி, 1 ரூபா நவாப்பு, எங்கடா போகிறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வருதுங்களா இல்லையா? ஒரு வேளை நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா என்ன யோசிச்சிருப்பீங்க, இச்சுச்சோ நமக்கு 10 ரூபா சம்பாதிக்கிறோம், 10 ரூபாய்க்கு டீ குடிப்போம், அப்படி இல்லையா, ஐயோ 6 ரூபா நம்ம வேறு எதனா பண்ணலாம், அப்படிலாம் யோசிச்சிருப்போம்ல. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, உழைச்ச காசு எடுக்கும்போது அப்படியே வரியே கட்டிட்டு இருந்தாங்க. அந்த கொடுமையான நிலைமைகள் தான் ஏற்பட்டுச்சு, சரிங்களா? அதை பாருங்கள், அனைத்து பாளையங்களையும் வரிகளையும் வசூலிக்கும் கம்பெனி அதன் ஆட்சியாளர்களை நியமிக்குது. நீ என்ன பண்ணுற, ஒரு ஆட்சியை வச்சுக்கோ, ஆட்சியாளர் வச்சுக்கோ, அவன் என்ன பண்ணுற, வரி வசூல் செஞ்சு கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்சியாளர் என்ன பண்ணுவான்னா, பாளையக்காரர்கள் எல்லாரையும் ரொம்ப அவமானப்படுத்துவாங்க, பயங்கரமாக அவமானப்படுத்தி நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. இதில் தான் ஏற்படுது ஜாக்சனோட ஏற்பட்ட மோதல். இந்த ஜாக்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வரி வசூலுக்கு நிலவரி வசூல் செய்யவும் உரிமை பெற்றிருந்தவரும் அது இல்லாமல் கவர்னரும் கூட. அவர் ரொம்ப ஒரு கர்வமுள்ள கவர்னருங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், கட்டபொம்மனிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரியே நிலுவையானது 1798 வாக்கில் 3310 பக்கோடாக்களாக இருந்தது. கிட்டத்தட்ட 3300 பக்கோடாக்கள் இருந்தது சொல்கிறாங்க. இவற்றை வசூலிப்பதற்காக கர்வமுள்ள ஆட்சியாளர் இராணுவத்தை அனுப்பவும் என்ற போது மதராஸ் அரசாங்கம் அதற்கு அனுமதி மறுக்கத்தது. இப்போ அவ்வளோலாம் வசூலிக்காத வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இவர் என்ன பாருங்களேன், நம்ம வீரமாடி கட்டபொம்மன் இருக்கார்ல, நான் வந்து உன்னை சந்திக்கிறேன், நீ எங்கே இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஜாக்சன் துறை ஆணைப்பிறப்பிக்கிறார் என்னை சந்திக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு இடமா போகிறாரு. பாருங்கள், ராமநாதபுரத்தில் தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு அவர் ஆணை பிறப்பித்தார். கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காததோடு குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஜாக்சன் அவரை சந்திக்க மறுத்தார். சுற்றுலா குற்றாலத்துக்கு போகிறாரு, ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறாரு, அங்கே ஜாக்சன் இருக்காரு, ஆனால் என்ன பண்ணுறாரு, நான் சந்திக்கல இப்போ இல்லை, வேறு இடத்துக்கு சொல்லு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல திருப்பியும் வர்றாரு. இறுதியாக 1798 செப்டம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்க 19 என்ன பண்ணுறாரு, கட்டபொம்மன் ராமநாதபுரத்தை சந்திக்க ஜாக்சன் சம்மதிக்கிறார். ஜாக்சன் சம்மதித்ததை கட்டபொம்மன் புரிஞ்சிக்கல, ஓகே இதுக்கோ உள்ள கூப்பிட்றான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. போன உடனே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் என்ன பண்ணுறாங்க, கட்டபொம்மனை நிற்க வச்சிடறாங்க. கட்டபொம்மனை நிற்க வச்சுட்டு அவருடைய அமைச்சர் சுப்பிரமணியத்தையும் நிற்க வச்சிடறாங்க. இந்த இடத்துல கட்டபொம்மன் கொஞ்சம் உஷாராயிட்டார். என்னவோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா நம்மளை எப்படி கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. யார், கட்டபொம்மனும் சிவசுப்பிரமணியம் ரெண்டு பேருமே தப்பிக்கிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த முயற்சியில் அவருக்கு தம்பியான கட்டபொம்மன் தம்பியான ஊமத்துறை என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கோட்டை இன்னும் அண்ணன் உள்ளே போன ஒரு வரலையே, டக்குன்னு படைகளை என்ன பண்ணுறாரு, கோட்டையை தாக்குறாரு. கோட்டைக்கல் நுழைந்த கட்டபொம்மனை தப்பிக்க உதவினார். ஆனால் ராமநாதபுரம் கோட்டையில் வாசலில் நடந்த மோதலில் லெஃப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சில வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, கிளார்க்னு ஒருத்தர் போயிரு, அவர் என்ன பண்ணுறவங்க, கொன்றுருவாங்க பாளையக்காரர்கள். அப்போது சிவசுப்பிரமணியம் மட்டும் என்ன பண்ணுறவர், மாட்டிப்போம், ஐயோ நம்ம என்னுடைய அமைச்சர் மாட்டிக்கினாரே, தம்பி இரு தம்பின்றார். ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஊமத்துறை, அண்ணா நீ தான் முக்கியம், இந்த டைம் நான் உன்னை காப்பாற்றிட்டு போகிறேன், நம்ம சிவசுப்பிரமணியத்தை மீட்டிக்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, ஓகேங்களா? அப்போது கட்டபொம்மனுக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப தூரம் சுற்றுற ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்துன்னு சொல்லிட்டு நான் மதராஸ் ஆட்சி குழுவின் முன்பு சொல்லணும்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ தான் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஆட்சிக்குழு மதராஸ் உங்கள் ரொம்ப ரொம்ப பாருங்க, இந்த குழு மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பாக ஆஜராகிறார். பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் ஆட்சியாளர் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என்பதை மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு தெரியப்படுத்தினார். அக்குழுவில் யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்கள், வில்லியம் ஃபர்லன், வில்லியம் ஓரம், வில்லியம் காஸ் மேஜர், கசா மேஜர்னு சொல்லுவாங்க, ஆகியோர் 3 பேர் இருந்திருக்காங்க. அந்த 3 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்த்துக்கேன், வில்லியம் ஃபரன், வில்லியம் ஹோரம், ஜான் காஸ் மேஜர் ஆகியோர் அடங்கிய குழுவின் முன்பாக ஆஜராகும்படி கட்டபொம்மனை பணித்தது. அவன் என்ன பண்ணுறாங்க, படித்த உடனே இவர் போயிடுறாரு, போய் என்ன நடந்துச்சுன்னு மொத்தத்தையும் சொல்கிறாரு அந்த குழு முன்னாடி. அப்போ சிவசுப்பிரமணியம் என்ன பண்ணுறாரு, அப்போ உணர்ந்தது அந்த குழு, ஜாக்சன் தான் தப்பு பண்ணான், இவருக்கு எந்த இவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து சிவசுப்பிரமணியத்தின் என்ன பண்ணோம், விடுவிச்சிரு. கரெக்டர் ஜாக்சன் என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு நீ பணியிடை நீக்கம் செய்யப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யார், எட்வர்ட் கிளைவ்ன்ற ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ அந்த குழு விசாரணை முடிந்த உடனே 1798 டிசம்பர் 15 கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை ஃபுல்லாத்தையும் சொல்கிறாரு, ஓகேங்களா? முடிஞ்சதுங்க இதோட. இப்போ ஜாக்சன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த இடத்துக்கு ஒருத்தனை வரணும் இல்லை, அதுதான் லூயிங்ஸ்டன் சொல்லுவாங்க. லூயிங்ஸ்டன் என்பவர் நியமிக்கப்படுறாரு, எஸ்ஆர் லூயிங்ஸ்டன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், எஸ்ஆர் லூயிங்ஸ்டன் என்பவரை நியமிக்கிறார், ஓகேங்களா?
அந்த குழு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ 3310 பொக்கோடா தரணும்னு சொல்லிட்டு ஜாக்சன் துறை சொன்னார். ஆனால் நீ இன்றைக்கி எவ்வளோ கொடுத்தா போதுன்னு பார்த்தீங்கன்னா, 1080 பொக்கோடாக்களை நீ நிலுவைத் தொகையாக செலுத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, கிளம்பிடுறாரு. அது வரைக்கும் அவர் போயிட்டே இருக்கார். ஓகே, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் சித்திரன்னு சொல்லிட்டு தன்னுடைய அமைச்சர் கூப்பிட்டு போயிடுறாரு. ஆனால் கட்டபொம்மனும் பாளையக்காரரும் கூட்டமைப்பை இணைக்கிறாங்க. ஏன்னா எப்படியுமே அடிப்பட்டவன் சும்மாவே இருக்க மாட்டான்ல, திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருப்பான்ல. அந்த ஆங்கிலேயர்கள் அப்படி தான் பிரிச்சாலும் எனக்கு தேவைக்கான காசை நான் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கிடையே திண்டுக்கல் கோபால நாயக்கர், ஆனைமலையில் யாதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை சின்ன மருது பாண்டியர் ஏற்படுத்தினார்கள். மருது பாண்டியர் அதன் தலைவராக செயல்பட்டார். ரொம்ப ரொம்ப பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. யாருடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா, கோபால நாயக்கர், வேலுநாச்சியார் பட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்கள், அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு அந்த அறிக்கைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, திருச்சிராப்பள்ளி அறிக்கைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த லூயிங்ஸ்டன் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, கட்டபொம்மன் போய் எப்போவுமே யாருக்கிட்ட சந்திக்கக்கூடாது, மருது சகோதரர்களை சந்திச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கார். இங்கே கூத்துருக்காங்க பாருங்க, மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை ஆட்சியர் லூயிங்ஸ்டன் தடுக்க முயன்றார். ஆனால் மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்ப்பது என முடிவெடுத்துடுறாங்க. கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையத்தை தங்களோடு இணைக்க முயன்றார். கட்டபொம்மன் சொல்கிறார், என்கிட்ட படைபலாம் இருக்குது, சிவகிரி கோட்டை நீ என்கிட்ட வந்துருன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவகிரி கோட்டை பாருங்க, யாருக்கு கப்பம் கட்டிகிட்டு இருக்காங்க? ஆங்கிலேயர்களுக்கு. அப்போது சிவகிரி கோட்டை மேலே எதனா தாக்குதல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா டக்குன்னு யார் வந்துருவாங்க? ஆங்கிலேயர்கள் வந்துருவாங்கல்ல, அப்போ தாங்க பிரச்சனை வருகிறது. ஓகேங்களா? கட்டபொம்மனுக்கு என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிது. அப்போது பாஞ்சாலங்குறிச்சியை ஆங்கிலேயர்கள் முற்றுகையிடுறாங்க. அதுதான் ரொம்ப பண்ணுறேன். 1799 மதராஸில் இருந்த வெல்லேஸ்லி பிரபு, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை எங்கே நோக்கி அனுப்புகிறாரு? ஸ்ட்ரைட்டாக பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையிடுன்னு சொல்கிறாரு. படைகளுக்கு மேஜர் பானர் மேன், ரொம்ப பண்ணுறேன், மேஜர் பானர் மேன் தலைமையேற்கிறார். சரிங்களா? அவர் தலைமையேற்று என்ன பண்ணுறாரு, படைகளோடு சேர்றாங்க. கட்டபொம்மனை நீ சரணடைஞ்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை என்றின்னு சொல்கிறார். 1799 செப்டம்பர் 1st ஆணை பிறக்கப்படுது. ஆனால் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை நம்ம யார், ஜாக்சன் கட்டபொம்மன். அதை கண்டுக்காததால் மேஜர் பானமனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, மொத்த படைகளை என்ன பண்ணிடுறீங்க, பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிடுங்கன்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாரு. முன்னாடி போயிட்டு செப்டம்பர் 5th என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, மொத்த படையும் நிறுத்துறாரு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கோட்டைக்குள்ளே இருக்க அனைத்து செய்தி தொடர்புலையும் துண்டிச்சிடறாரு. துண்டிச்ச உடனே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த இடம்தாங்க ஒரு விஷயம், மேஜர் பானர்மன் என்ன பண்ணுறாரு, ராமலிங்கனார் இங்கே ஒருத்தருக்கு பாருங்க, ராமலிங்கனார் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தூது அனுப்புறாரு. கட்டபொம்மனை சரணடை மாதிரி அனுப்பிச்ச தூது போகிறாரு. கட்டபொம்மா நீ என்ன பண்ணுற, நீ சரணடைஞ்சிட்டு உனக்கு உயிர் போகாது, பட் என்ன இருக்கும் உனக்கு நான் உயிரோட விடுறேன்னு சொல்லிட்டு மேஜர் பானர்மன் சொன்னதாக சொல்கிறாங்க. பட் ஆனால் என்ன பண்ணுறாரு கட்டபொம்மன், நம்ம கட்டபொம்மன் வீரத்துலையும் விவேகத்துலையும் எல்லாத்துலேயுமே சிறந்தவராச்சு, நான் உனக்கு சரணடையணுமா, அப்படி ஒரு விஷயம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரணடைய மறுத்துறாரு. அப்போ ராமலிங்கனார் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சேகரித்து யார்கிட்ட கொடுத்துட்றாரு அறிக்கையை, பானர்மன்கிட்ட கொடுத்துட்றாரு. அவங்க எப்படிலாம் போர்க்கலைகள் பண்ணுவாங்க, எப்படிலாம் அவங்க கோட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. அப்போ ஒரு கலர்பட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்படுது. அந்த மோதலில் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்படுகிறார். இங்கே பாருங்கள், கலர்பட்டி நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்படுகிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைன் அப்படியே எழுதி வச்சுக்க, எந்த முதலில் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டோன்னா, கல்லர்பட்டியில் நடந்த போரில். ஓகேங்களா? பட் ஆனால் திருப்பியும் ஒரு பிரச்சனை, கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுவாங்க. இப்போ மாண்டிப்பார் எப்படியும், கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பு செய்கிறாரு, உள்ளே பூந்து அட்டாக் பண்ணுறாங்க பாஞ்சாலங்குறிச்சியை. அதில் என்ன பண்ணுறாங்க, சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்படுகிறாரு. கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பு செய்கிறாரு. பிரிட்டிஷார் அவர் தலைக்கு வெகுமதி நிறுவனம், கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்களேன், 10 லட்சம்ன்றது பெரிய விஷயம் தானே, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்போ வச்ச உடனே சும்மா இருக்கிறவங்களாம் காட்டி கொடுத்துருவானா, எனக்கு 10 லட்சம் கிடச்சா போதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் அழிக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடைபெறுகிறார். நம்ம சொல்லுவோம், எட்டப்பனாக இருக்காதரா, கெட்டப்பாக இரு ஆனால் எட்டப்பனாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகமிக்கப்பட்டு கட்டபொம்மன் மாட்டிக்கிறாரு. அதுதாங்க இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அப்படியே நோட்ஸ் எடுத்துங்க, பார்க்கலாம் ஷார்ப்பாக. இந்த இடத்துல சிவசுப்பிரமணியம் இருக்கிற பார்த்தீங்கன்னா நாகலாபுரத்துலேயும், ஓகேங்களா, இந்த லைன் அப்படியே என்ன பண்ணுறீங்க, மார்க் பண்ண போகலாம். சிவசுப்பிரமணியம் நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13th தூக்கிலிடப்படுகிறார். கல்லர்பட்டி முதல்ல கைது பண்ணுறாரு, நாகலாபுரத்தில் இது பண்ணுறாரு, தூக்கிலிடப்படுகிறார். பானர்மேன் விசாரணை என்ற பெயரில் ஒரு கேலிக்கூத்தை பாளையக்காரர்கள் முன் அரங்கேற்றி அக்டோபர் 16th என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மனே எல்லா குற்றங்களும் அவன் தான் செஞ்சார்னு சொல்கிறாரு. கடைசியாக அவரும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா,
தூக்கிலிட படுகிறார். அதோட முடியுதுங்க. அப்போது வீரபாண்டிய கட்டபொம்மனும் தூக்கிலப்பட்டு கொல்லப்படுகிறார். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்களேங்க, பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர்கள் கட்டபொம்மனின் வாழ்க்கை இதோடு முடிஞ்சுது, அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம், ஜாக்சன் எழுந்திருக்கான், நான் வரி கொடுக்க மாட்டேன்றான், என்ன தான் பண்ணாலும் தன்னுடைய வீர தீர செயலால் என்னால் இது நிரூபிக்க முடியும், என்னால் இந்த கிளர்ச்சி பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணி அழகாக முடிக்கிறாங்க. சரிங்களா, ஓகே. நம்ம அடுத்த வீடியோ பதிவில் என்ன பார்த்தீங்கன்னா, சின்ன மருது சகோதரர்கள் பற்றியும் வேலூர் புரட்சி எப்படி நடந்துச்சு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெகதீஷ் ஃப்ரம் துரோணா அகாடமி. தேங்க்யூ.